ஆளின் செய்யும் நிதானின் செய்யும் என நாடி வந்த கோளையின் செய்யும் கொடுங்கூட்டின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் நட்சத்திரங்கள் மொத்தம் 27, அதில் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கும் எந்தெந்த ஆணின் நட்சத்திரங்கள் பொருந்துகிறது அப்படின்னு நம்ம சொல்ல இருக்கிறோம். இந்த பதிவை முழுவதுமாக கேளுங்க, உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர். சொர்க்கத்தில் திருமணம் நிச்சயிக்கப்படுகிறது. நாம் பிறக்கும் போதே இன்னார்க்கு இவள் துணைவி, இன்னார்க்கு இவன் துணைவன் என்பதை அந்த பிரம்மன் எழுதிவிடுகிறான். பொதுவாக ஒரு கணவனை விட மனைவி வயதில் சில ஆண்டுகளாவது இளையவளாகத்தான் இருக்கிறாள். ஒரு கணவன் இந்த பூமியில் பிறக்கும் போது மனைவியும் பிறப்பதில்லை என்றாலும் அந்த பிரம்மன் இந்த கணவன் பிறக்கும் போதே இவனுக்கு இந்த ஊரில் பிறக்கப் போகும் பெண்ணே மனைவியாக வருவாள் என்பதை எழுதி விடுகிறான். மலையில் விளையும் நார்த்தங்காய்க்கும் கடலில் விளையும் உப்புக்கும் முடிச்சு போடுபவன் ஆண்டவன். அடுத்த வீட்டில் பெண்ணை வைத்து கொண்டு பல ஆண்டுகளாக தன் மகனுக்கு ஊரெல்லாம் பின் தேடி சுற்றி அலையும் பெற்றோர் தன் மகனுக்கு திருமண வேலை வரும்போது அடுத்த வீட்டு பகையையும் மறந்து அந்த பெண்ணையே மருமகளாக ஏற்றுக்கொள்வார்கள். அழகில்லாத அந்த மருமகள் கூட திருமண வேலை வரும்போது ரதியாக கண்ணுக்கு தெரிவாள். வரதட்சணையோ கௌரவமோ அல்லது அழகோ அங்கே ஒரு தடையாக இருப்பதில்லை. தன்னுடைய மகனுக்கு பெரிய இடத்தில் திருமணம் முடிக்க வேண்டுமென்று சிறு வயது முதலே கற்பனை கோட்டையை கட்டி வைத்திருப்பவர் பெற்றோர்கள். ஆனால் அந்த மகனோ திருமண பருவம் வந்தவுடன் ஒரு ஏழை பெண் மீது காதல் கொண்டு அவளையே திருமணம் செய்து கொண்டு வாசலில் வந்து நிற்பான். திருமண விஷயத்தில் நாம் நினைத்தது எதுவும் நடப்பதில்லை. இதற்கு காரணம் ஆண்டவன் போட்ட முடிச்சு. அந்த முடிச்சை மனிதர்கள் யாராலும் அவிழ்க்கவோ மாற்றிவிடவோ போடவோ முடியாது. அவரவர் செய்த ஊழ்வினியின் பயனுக்கு ஏற்ப திருமண வாழ்க்கை அமைகிறது. நல்ல குணமுள்ள மனைவிக்கு கெட்ட குணமுள்ள கணவனோ அல்லது நல்ல குணமுள்ள கணவனுக்கு கெட்ட குணமுள்ள மனைவியோ, ஏழை கணவனுக்கு பணக்கார மனைவியோ அல்லது பணக்கார கணவனுக்கு ஏழை மனைவியோ, அழகுள்ள கணவனுக்கு அழகில்லாத மனைவியோ அல்லது அழகுள்ள மனைவிக்கு அழகில்லாத கணவனோ, படித்த கணவனுக்கு படிக்காத மனைவியோ அல்லது படிக்காத கணவனுக்கு படித்த மனைவியோ, இப்படி அமைவதெல்லாம் ஆண்டவன் செயல். இப்படி அமையும் திருமணம் என்பது கன நேரத்தில் நடந்தேறிவிடும். ஆனால் திருமணம் நடந்து முடிந்த பின்னர் இல்லறமெனும் நல்லறத்தில் புகும் அந்த தம்பதிகள் சண்டை சச்சரவுகள் இன்றி சந்தான பாக்கியத்தோடு சகல ஐஸ்வர்யங்களோடு தீர்க்க ஆயுளோடும் வாழ வேண்டாமா? ஆதலால் நாம் இந்த பொருத்தத்தை நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. ஜாதகம் வந்து ஆணின் ஜாதகம் பெண்ணின் ஜாதகத்தை நம்ம பார்த்து ஜோசியருங்க முடிவெடுப்பாங்க சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் ஜோசியர்கிட்ட கொண்டு வரும்பொழுது எந்தெந்த இப்போ ஒரு பெண்ணுக்கு தான் நம்ம சொல்லிகிட்ருக்கோம். இப்போ இந்த பெண்ணுக்கு எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தும்னு நீங்கள் சில நேரத்தில் உங்களுக்கு தெரியாது. இப்போ நெட்டெலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இருந்த போதிலும் உங்களுக்கு சில அன்பர்கள் எங்களை தேடி வந்து எந்த பெண்ணுக்கு எந்தெந்த நட்சத்திரம் பொருந்தும்னு கேட்குறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நாங்கள் சொல்ல வேண்டியிருக்கு, எழுதி தர வேண்டியிருக்கு. இப்போ உங்களுக்கு அது ஈஸியாக நீங்களே தெரிஞ்சுக்கலாம். இப்போ உங்கள் பொண்ணுக்கு என்னென்ன நட்சத்திரம் பொருந்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இது வந்து இந்த பதிவு வந்து ஒரு 100% சரியான பதிவு. அப்படித்தான் நாங்கள் சொல்கிறோம், சரியாக இருக்கும். இப்பொழுது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும், அதாவது பெண்ணின் நட்சத்திரத்திற்கு என்னென்ன ஆணி நட்சத்திரம் பொருந்தும் அப்படின்றது நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது நாம் பரணி நட்சத்திரத்தை பார்க்க போகிறோம். பரணி நட்சத்திரம் இரண்டாவதாக வரக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தின் அதிபதி சுக்கிர பகவான். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்கள் சுக்கிர தசைதான் ஆரம்ப தசையாக இருக்கும். இந்த பரணி 1, 2, 3, 4 பாதங்களும் மேஷராசியில் அமைகின்றன. மேஷராசி அப்படின்னும் பொழுது
சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பரணி தரணி ஆளக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க. கேரக்டர் வைஸ் பார்க்கும்பொழுது பரணி நட்சத்திரம் மனுஷகணம், மிருகம் ஆண் யானை. இந்த பரணி பெண் நட்சத்திரமாக வந்தால் ஆண் நட்சத்திரம் பரணி பொருந்துமா என்று பார்த்தால் அதமம், பொருந்தாது. இப்போது என்னென்ன நட்சத்திரங்கள் இந்த பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்ணுக்கு எந்தெந்த நட்சத்திரங்கள் பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அஸ்வினி, கிருத்திகை, மிருகசீரிஷம், புனர்பூசம், ஆயில்யம், மகம், உத்திரம், சித்திரை, சுவாதி, விசாகம், கேட்டை, உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, ராவதி. மொத்தம் 17 நட்சத்திரங்கள் பொருந்துதுங்க. இந்த அதாவது திருமண பொருத்தத்துக்கு ரெண்டு விஷயங்கள் பார்க்கப்படுகிறது. ஒன்று, நட்சத்திர பொருத்தமும் வேணும், ஜாதக பொருத்தமும் வேணும். நட்சத்திர பொருத்தம் அப்படின்னும் பொழுது நம்ம இதை சொல்லிடுறோம், நீங்கள் இதை பார்த்துக்கலாம். இப்போ உங்களுடைய பெண்ணுக்கு பரணி நட்சத்திரத்தில் பிறந்தாங்களா உங்கள் மகள், அப்போ இந்தந்த நட்சத்திரம்லாம் பொருந்தும், அப்போ இந்த நட்சத்திரத்தை இந்த ஜாதகத்தை மாத்திரம் எடுத்துகிட்டு போனால் போதும் ஜோசியர்கிட்ட. ஜாதக கட்டத்தை பெண் ஆண் இந்த ரெண்டுத்தையும் ஆராய்ச்சி பண்ணி அவர் இதுக்கு பொருந்துமா பொருந்தாதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நட்சத்திர பொருத்தமும் பார்ப்பாங்க. அப்போது நட்சத்திர பொருத்தங்கிறது நம்ம தான் இதை மொத்தம் அவுட் ஆஃப் 27 நம்ம 17 தானே பொருந்துதுன்னு நம்ம கொடுக்குறோம். இந்த 17 கண்டிப்பாக உங்களுக்கு பொருந்தும். ஆனால் கட்டம் சிறப்பாக, அதோ எந்த தோஷமும் இல்லாமல் இருக்கணும். ஜோசியர் வந்து ஆண் பெண் இரண்டு ஜாதகங்களையும் அலசி ஆராய்ந்து இதை பொருத்தலாமா வேண்டாமான்னு ஆராய்ச்சி பண்ணி செய்வாங்க. அதனால் உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இதை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் போதும், மற்றதெல்லாம் எடுத்துகிட்டு போத்தாவில். அதாவது 27 நட்சத்திரத்தில் 10 நட்சத்திரம் ஃபில்டர் ஆகி போச்சுங்க. இந்த 17 மாத்திரம் கொண்டு போங்க, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இந்த 17 தான் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம்.